சற்று முன் வந்த செய்தி, இவர்களுக்கும் இனி இலவச லேப்டாப் வெளியானது முக்கிய அறிவிப்பு. அது என்ன நியூஸ், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அதன்படி 11-12 வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு வந்தன. அப்படி மடிக்கணினிகள் பள்ளிகளில் வழங்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு கல்லூரி முதலாம் ஆண்டு மடிக்கணினிகள் அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சட்டங்களை மறுசீரமைக்க திமுக ஆட்சி முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சென்னை தரமணி சிபிடி வளாகத்துக்குள் செயல்படும் தோல் தொழில்நுட்பவியல் பயிலகத்தில் தோல் தொழில்நுட்பவியல் சார்ந்த 3.5 ஆண்டு பட்டப்படிப்புக்கான சேர்க்கை வரும் 9ஆம் தேதி வரை நேரடி முறையில் நடைபெற்று வருகிறது. அதேபோல் 3.5 ஆண்டுகாலம் மீன்வள பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையும் செப்டம்பர் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த சூழலில் தொழில்நுட்பவியல் படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ், விலையில்லா மடிக்கணினி, உதவித்தொகை ஆகியவை அளிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது.